இதோ நீங்கள் தற்போது புகைப்படத்தில் பார்க்கும் இந்த குழந்தை உங்களுக்கு யார் என்று தெரிகிறதா? இந்த குழந்தை பிறந்ததோ 1954. இந்த குழந்தை தற்போது மிகப்பெரிய நடிகர். இந்த குழந்தையின் மகனும் ஒரு நடிகர்தான். இந்த குழந்தை எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகர். கடவுள் நம்பிக்கை கிடையாது. 80கள் 90களில் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சகட்டமான நட்சத்திரம். தற்போதும் குணச்சித்திர நடிகராகத்தான் உள்ளார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகளில் இந்த குழந்தை நடித்துள்ளது. இந்த குழந்தை தற்போது ஒரு வயதான குணச்சித்திர நடிகரும் கூட. இப்போதாவது இந்த குழந்தை யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா? இந்த குழந்தை வேறு யாருமல்ல, நடிகர் சத்யராஜ் அவர்கள்தான். தமிழ் சினிமாவில் 80கள் 90களில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர். 1978ஆம் ஆண்டு சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் கண்ணன் ஒரு குழந்தை, ஏணிப்படிகள், முதலிரவு என சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தார். மூன்று முகம், பகடை 12, பாயும்புலி போன்ற திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார். ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்த இவர் போக போக திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் ஆகியோரின் வரிசையில் சத்யராஜும் ஒரு பிரபலமான நடிகராக வலம் வந்தார். தற்போது இவரது மகன் சிபிராஜும் ஒரு பிரபலமான நடிகர் தான். தனது மகன் சிபிராஜுக்காக சத்யராஜ் 3 திரைப்படங்களை தயாரித்தார். லீ என்ற திரைப்படத்தையும், நாய்கள் ஜாக்கிரதை என்ற திரைப்படத்தையும், சத்யா என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார். அதில் தனது மகன் சிபிராஜை கதாநாயகனாக நடிக்க வைத்து சினிமாவிற்கு நடிகனாக அறிமுகம் செய்து வைத்தார். தற்போது நடிகர் சத்யராஜ் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக உள்ளார். இவர் பாகுபலியில் நடித்த கட்டப்பா கதாபாத்திரம் இவரது புகழை உலகம் முழுவதும் பரவச் செய்தது. நடிகர் சத்யராஜை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.